தமிழ்நாட்டை பற்றின இந்தியாவை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் சவுத் இந்தியாவை பற்றின 7 சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்க போகிறோம். நம்மளில் பல பேர் வட மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சுற்றுலா போகிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம சவுத் இந்தியாவிலே நிறைய பேர் கேள்விப்படாத சூப்பரான பிளேசஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் சுற்றுலாத்தலங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல, சவுத் இந்தியாவில் உள்ள 7 ஸ்பெஷல் திங்ஸை பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சவுத் இந்தியாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க உங்களுக்கே ஆர்வம் வரும்னு நான் நம்புகிறேன். தென்னிந்தியாவில் மட்டும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னங்கள் மொத்தம் 9 இருக்குது. இந்தியாவில் உள்ள மொத்த 36 பாரம்பரிய சின்னங்களில் சவுத் இந்தியாவில் மட்டும் 9 இருக்குன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் மகாபலிபுரம் சிற்பங்களும் அதிக மக்களை ஈர்க்குது. தென்னிந்தியாவில் 17 வகையான காலை உணவுகள் அந்தந்த இனத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. அதாவது கேரளாவில் காலங்காத்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு எந்த நாயரே 2 புட்டு பார்சல் கட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா புட்டு கட்டி கொடுப்பாரு. இதுவே பெங்களூர்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா புளி உக்ரைனேக்கே பெல்லை ஆகுபேகுன்னு சொல்லி புளி சாதத்தில் கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டு பக்கம் வந்தால் தோசை இட்லி உப்புமா ஊத்தாப்பம் பொங்கல்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி சவுத் இந்தியாவில் மட்டும் மொத்தம் 17 வகையான பிரேக்ஃபாஸ்ட் பரிமாறப்படுது. தென்னிந்திய இலக்கியங்கள் சுமாராக 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குன்றதுக்கான எல்லா சான்றுகளும் நம்ம கிட்ட இருக்கு. உலகத்திலேயே பணக்கார சாமி எதுன்னு நம்மளை கேட்டால் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள்னு டக்குன்னு சொல்லுவோம். உலகத்திலேயே பணக்கார கோவில் எதுன்னு நம்மளை கேட்டால் நம்மள பல பேருக்கு தெரியாது, அது வேற எந்த கோவிலும் இல்லை, திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் தான் உலகத்திலேயே பணக்கார கோவில். அதாவது அந்த கோயிலோட சொத்து மதிப்பு சுமாராக 22.3 பில்லியன் US டாலர்ஸ். இந்திய மதிப்பு படி 16,14,000 கோடி ரூபாய் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, உங்கள் யாருக்காச்சும் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சால் மறக்காமல் அது கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், பத்மநாப சுவாமி கோவில் ரொம்ப கிளீனாகவும் பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க. மதம் கொண்ட யானை சினம் கொண்ட சிங்கத்திடம் தோத்து ஓடும், இந்த டைலாக் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா மதம் பிடிச்ச யானையை எந்த ஒரு மிருகத்தாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அதோட பலம் ரொம்ப அதீதமானது. யமனே வந்து ஆப்போசிட்டில் நின்னாலும் அவரை படுக்க வச்சு ஃபுட்பால் விளையாண்டுரும். ஸோ யானைகளுக்கு ரிலாக்ஸேஷனாகவும் புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காகவும் புன்னத்தூர் கோட்டா எலிஃபண்ட் யார்ட் ரெஜுனேஷன் சென்டர்னு சொல்லி கேரளாவில் ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து யானைகளுக்கான ஒரு ஸ்பா சென்டர். இந்தியாவில் கல்டிவேட் ஆகிற தேங்காய்களில் சுமாராக 75% தென்னிந்தியாவிலிருந்து தான் கல்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1/3 தேங்காய்கள் நம்ம சவுத் இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. உலகத்திலே அதிகப்படியான ஆயுர்வேதா ஸ்கூல் இந்தியாவில் தான் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலாக சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. ஆயுர்வேதம்ன்றது கடந்த 3000 வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பாரம்பரிய மருத்துவன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.